ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மணிப்பூரில் என்ன இஷ்யூ போயிட்டுருக்கு. ஸோ நான் ரொம்ப நாளாக நமக்கு இந்த நியூஸ் வந்துட்டுருக்கு. கடந்த ஒரு வாரமாக மணிப்பூரில் ஏதோ ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு, அங்கே சில சேஞ்சஸ்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ மணிப்பூரில் இப்போ அங்கே என்ன தான் நடக்குது, அங்கே நிலவரம் என்ன அப்படின்றது தான் இந்த காணொலி தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி மணிப்பூர் அப்படிங்கிற ஸ்டேட் எங்கே இருக்குது, அதனுடைய பின்புலம் என்னென்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ 1956 தான் வந்து மொழிவாரி மாநிலமாக ஒவ்வொரு மாநிலமும் வரையறுக்கப்பட்டது. ஸோ அந்த வகையில் ஆந்திரா தான் முதல் மாநிலம். அப்படி இருந்தப்போ இந்த மணிப்பூர்லாம் வந்து எங்கே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து வடகிழக்கு மாநிலங்கள். ஸோ இது வந்து எப்போ இந்தியாவோட இணைஞ்சது அப்படின்னா, சுதந்திரத்திற்கு அப்புறம் இந்தியாவோட இணைஞ்சிருச்சு. ஆனால் மணிப்பூருக்குன்னு எப்போ தனியாக ஒரு ஸ்டேட் அத்தாரிட்டி கொடுத்தாங்க, அது ஒரு மாநிலமாக செயல்படலாம் அப்படின்ற அத்தாரிட்டி எப்போ வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிப்பூருக்கு 1972 தான் மணிப்பூருக்கு வந்து மாநில அந்தஸ்தே வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ மணிப்பூருக்கு ஒரு மாநில அந்தஸ்து கொடுக்கப்பட்ட வருடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 1972 தான் மணிப்பூருக்கு ஒரு மாநில அந்தஸ்தே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரி, மணிப்பூரோட லாங்குவேஜ் என்ன, அங்கே இருக்கக்கூடிய லாங்குவேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம், அங்கே பேசக்கூடிய மொழி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ மணிப்பூரி. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பேசக்கூடிய மொழி எது அப்படின்னா மணிப்பூரி. ஸோ மணிப்பூரி அப்படிங்கிற லாங்குவேஜ் தான் அஃபிஷியல் லாங்குவேஜ், அவங்க பேசக்கூடியது. ஸோ இது வந்து ஆரம்ப காலகட்டத்திலே இருந்ததா அப்படின்னு கேட்டால், ஆரம்ப காலகட்டத்திலே கிடையாது. மணிப்பூரி அப்படிங்கிறது அரசு மொழியாக அங்கே வந்து அலுவல் மொழியாக செயல்பட்டதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதுவுமே வந்து எப்போ இதாச்சு அப்படின்னா, 71வது சட்டத்திருத்தம். சரிங்களா? ஸோ 71வது சட்டத்திருத்தம் 1992 தான் என்ன பண்ணோம் அப்படின்னா, மணிப்பூரி அப்படிங்கிறத அலுவல் மொழியாக அந்த மாநிலம் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்றது 71வது சட்டத்திருத்தம் 1992 தான் அதை வந்து கொண்டு வந்தோம். ஸோ இனிஷியலாக சுதந்திரத்திற்கு முன்னாடி நமக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ லாங்குவேஜஸ் இருந்துச்சுன்னா, ஒரு 14 லாங்குவேஜஸ் தான் இருந்தது. ஸோ அதற்கப்புறம் ஒரு 8 மொழிகள் ஆட் பண்ணாங்க இல்லையா, அந்த 8 மொழியில் மணிப்பூரி மொழியும் உண்டு. சரி, இந்த மணிப்பூரி வந்து நான் முன்னாடியே சொல்லியாச்சு. ஸோ இது வந்து வடகிழக்கு மாநிலங்களோட இருக்கக்கூடியது, அதாவது 7 சகோதரி மாநிலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை சுற்றி இருக்கக்கூடிய பிற மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேகாலயா, மிசோரம், இந்த மாதிரி சிக்கிம், இந்த மாதிரி மாநிலங்கள் தான் வந்து மணிப்பூரை சுற்றி இருக்கக்கூடியது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இது கிழக்கு இமயமலையிலேருந்து வர்றதுனால நிறைய வந்து மலை பிரதேசமாக தான் இருக்கும். ஸோ இந்த மணிப்பூரோட என்டையர் செட்டப்பே நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, 90% எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 90% ஹில் ஸ்டேஷனாக தான் இருக்கும், மலைப்பகுதிகளாக தான் இருக்கும். சரிங்களா? மலைப்பகுதின்னு நம்ம சொல்லலாம். ஸோ 10% தான் இது வந்து நிலப்பகுதியாக இருக்கும். சரிங்களா? 10% தான் இது வந்து நிலப்பகுதியாக இருக்கும். நிலப்பகுதியாக இருக்கக்கூடிய சதவீதம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10% தான் லேண்டாக இருக்கும். ஸோ இதனுடைய தலைநகரம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேபிட்டல் ஆஃப் மணிப்பூர் அப்படின்னு பார்த்தோம்னா இம்பால் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? கேபிட்டல் ஆஃப் மணிப்பூர் வந்து என்ன அப்படின்னா இம்பால். ஸோ இம்பால் தான் மணிப்பூரோட கேபிட்டல். சரி, இப்போ நம்ம இஷ்யூக்குள்ளே வரலாம். ஸோ எதனால அங்கே பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஒரு வார காலமாக நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம், மணிப்பூரில் இஷ்யூ ஆயிடுச்சு, அங்கே இந்த விஷயங்கள்லாம் நடந்து இருந்துச்சு அப்படின்னு நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ என்ன தான் அங்கே நடக்குது, அங்கே கள நிலவரம் என்ன, அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 10% நிலப்பகுதி அப்படிங்கிறது வந்து இதுதான் வந்து கேபிட்டல் ஆஃப் மணிப்பூராக இருக்குது. இங்கே தான் வந்து எல்லா குறிப்பிட்ட ஒரு சமுதாயம் வந்து இங்கே இருக்காங்க, அவங்க ரொம்ப வெல் வெஸ்டாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான இது வந்து சமுதாயத்தில் எல்லாமே அவங்களுக்கு சொஃபஸ்டிகேட்டடாக இருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த சமுதாயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, மைத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம். சரிங்களா? மைத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய சமுதாயம். ஸோ இவங்க வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு சஃபஸ்டிகேட்டட் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம், இந்த 10% மக்கள். சரிங்களா? 10% தான் நிலப்பகுதி இருக்குது, அந்த 10% நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய மைத்தி மக்கள் கிட்டத்தட்ட 65% இருக்காங்க. சரிங்களா? 65%க்கு கீழே யார் இருக்காங்க அப்படின்னா, அந்த மாநிலத்தில் இவங்க தான் இருக்காங்க. அந்த 90% அந்த மலைப்பகுதிகளில் வந்து 35% பழங்குடி இனத்தை சார்ந்த வகுப்பினர் இருக்காங்க. அந்த 35% பழங்குடி வகுப்பினர் வந்து யாராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த மலைப்பகுதி வந்து குக்கி மற்றும் நாகாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, குக்கி மற்றும் நாகஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழங்குடியினர் அமைப்பு தான் மணிப்பூரில் வந்து அதிகமாக இருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனை இங்கே இருக்குது அப்படின்னா, இதுதான் இங்கே பிரச்சனையே. அதாவது 90% மலைவாழ் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், அதில் 35% எந்த பழங்குடியினர் வகுப்பை சார்ந்தவங்களா, குக்கி மற்றும் நாகஸ்,
சரிங்களா? ஸோ 10% நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய மைதி அப்படின்ற இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஏறத்தாழ 65% இருக்காங்க, சரிங்களா? ஸோ இப்படி இருக்கிறவங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய அந்த 90% மலைவாழ் மக்களுக்கு வந்து எஸ்சி எஸ்டிக்கான அங்கீகாரம் வழங்கப்படுகிறது. அங்கீகாரம் ஆரம்ப கட்டத்திலே இருக்கு. ஸோ அவங்க வந்து பழங்குடியினர் வகுப்பை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு குக்கி அண்ட் நாகஸ்கி எஸ்சி எஸ்டிக்கான ஒரு இது இருக்கு, அந்த அங்கீகாரம் அவங்களுக்கு கிடைக்கிது. ஸோ இப்போ இந்த மைத்தி பகுதி மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கும் வந்து நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டிக்கான அங்கீகாரம் எங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அந்த மணிப்பூர் மாநிலத்தோட உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்குமே வந்து நிலப்பகுதி இந்த நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மைத்தி இன மக்களுக்குமே வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, எஸ்சி எஸ்டிக்கு உண்டான அங்கீகாரம் கொடுப்பதற்கான வழிகளை வந்து அந்த மாநில அரசுகள் வந்து மேற்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. ஸோ பொதுவாகவே ஒரு இந்த மாதிரி ஒரு இது அமையுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கேருந்து இந்த மாநிலத்தோட இப்போ இதோட ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா, இதோட மாநிலத்தோட எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாநிலத்தோட சரிங்களா, ஸோ இந்த மாதிரி போகும் அப்படின்னா, இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த ட்ரைபல் மினிஸ்டர் பழங்குடியினருக்குன்னு ஒரு மினிஸ்டர் இருப்பார் இல்லையா, ஸோ அவங்களுக்கு பாஸ் ஆகும். ஸோ அவங்க ஒப்புதல் வழங்கணும். ஸோ அவங்க ஒப்புதல் வாங்கினதுக்கப்புறம் உள்துறை செயலகத்துக்கு போகும், ஹோம் மினிஸ்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும். ஸோ ஹோம் மினிஸ்டர் டிபார்ட்மெண்ட் அப்ரூவ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கேபினெட்டுக்கு போகும். ஸோ கேபினெட்லேருந்து பார்லிமெண்ட் போகும், பார்லிமெண்ட்டில் போய் ஃபைனலாக அது வந்து அப்ரூவ் ஆகும். இதுதான் அதோட ப்ராசஸ். ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இந்த மைத்தி இன மக்களுக்கு வந்து எஸ்சி எஸ்டி பழங்குடியினர் அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஸோ 65% இவங்க இருக்காங்க, இவங்க 35% தான் இருக்காங்க. ஆனால் 90% நிலப்பகுதியில் மலைப்பகுதி வந்து 90% மணிப்பூர் மாநிலத்தில் வெறும் மலைப்பகுதியில் தான் இருக்குது. ஏன்னா இது வந்து கிழக்கு இமயமலையை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அப்படின்றதுனால பெரும்பாலான இது வந்து மலைகளாக தான் இருக்குது. ஸோ இவங்களுக்கு அந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டுறது அப்படின்னா, ஸோ எல்லா விதமான இதுலேயும் அவங்க வந்து முன்னிலை, ஏற்கனவே இவங்க சொஃபஸ்டிகேட்டடாக தான் இருக்காங்க. இந்த மைத்தி இன மக்கள் ஆல்ரெடி வந்து எக்ஸிஸ்டிங்காக இருந்தாலும் அவங்க ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக இருக்காங்க. ஸோ இப்போ மறுபடியும் அவங்க எல்லாருக்குமே இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டது அப்படின்னா, அவங்க இன்னும் கூட அதாவது இவங்களுக்கும் இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டுருச்சு அப்படின்னா, இவங்களை வந்து அவங்க டாமினேட் பண்ணிடுவாங்க. ஏன்னா பழங்குடியினர் மக்களுக்கு வந்து எங்கே நம்மளை வந்து இவங்க எம்போஸ் பண்ணிடுவாங்களோ, நம்மளை வந்து மேற்கொண்டு இது பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு இதுக்காக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ரெண்டு நபர்களுக்குமே வந்து இது வந்து முரண்பட்ட கருத்தாக இருந்து, ஸோ இது இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு வன்முறையை ஏற்படுத்திடுச்சு. ஸோ வன்முறையை ஏற்படுத்தி அந்த வன்முறையை வந்து அந்த மாநில அரசாங்கத்தால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை, இல்லாமல் கைமீறி போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை கண்ட்ரோல் பண்ணுற விதத்தில் இல்லை. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்குது. அந்த ப்ரொட்டஸ்ட்ல வந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்க, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அங்கே இருக்கிறவங்களை தாக்கிடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய தேவாலயங்கள், ஸோ வழிபாடு தலங்கள், அங்கே இருக்கக்கூடிய பொது இடங்கள் எல்லாமே வன்முறைக்கு உள்ளாகப்படுகிறது, தீயிடுறாங்க. இந்த மாதிரி இஷ்யூலாம் நடக்குது. இதை மாநில அரசாங்கத்தால் இதை வந்து என்ன பண்ண முடியல அப்படின்னா, இதை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒரு கட்டுக்கோப்பில் கொண்டு வர முடியல. ஸோ உடனடியாக மத்திய அரசாங்கம் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஆர்டிக்கல் 355 பயன்படுத்தி இந்த மணிப்பூரோட மொத்த கண்ட்ரோலையும் இப்போ யார் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மத்திய அரசாங்கம் கையில் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ 355 வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு மாநிலத்தில் உள்நாட்டு கலவரமோ இல்லை அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களில் வெளியிலேருந்து ஏதாவது ஒரு அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டாலும் மாநில அரசாங்கம் வந்து அதை சரி செய்ய முடியாத ஒரு நிலை இருந்தால் இமீடியட்டாக அந்த மாநிலத்தை வந்து நம்மளுடைய இந்திய அரசாங்கம் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 355. ஸோ இதன் அடிப்படையில் வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிப்பூரை வந்து நம்மளோட ஒன்றிய அரசாங்கம் வந்து கைப்பற்றிட்டாங்க. நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்து டேக் கேர் பண்ணிட்டாங்க, மத்திய அரசாங்கம் வந்து டேக் கேர் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான்ப்பா மணிப்பூரில் நடக்கக்கூடிய இஷ்யூ, இதுதான் மணிப்பூரில் நடந்துட்டுருக்கக்கூடிய இஷ்யூ. இதில் குறிப்பாக சொல்லணும்னா, இந்த 65% மைத்தி இன மக்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, மைத்தி இல்லைன்னா மைத்தி. ஸோ இந்த சமுதாய மக்கள் மைத்தி மக்கள் வந்து என்ன அப்படின்னா, இவங்க ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவங்களாகவும், இவங்க வேறொரு இந்த குக்கி மற்றும் நாகஸ்ல இருக்கக்கூடியவங்க வந்து வேறொரு மதத்தை சார்ந்தவங்களாகவும் இருக்காங்க. ஸோ இது மதக்கலவரமாகவும் இருக்கப்படுகிறதுன்னு அதற்கு ஒரு சாயல் பூசப்படுகிறது. ஆனால் இனிமேல் அது என்ன நடக்க போகுது அப்படின்றது இன்னும் நம்ம மேல் நம்ம பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். இப்போ வந்து இப்போதைக்கு இதுதான் அந்த இஷ்யூ போயிட்டு இருக்கு. இதை உடனடியாக வந்து நம்மளுடைய ஒன்றிய அரசாங்கம் இதை கைப்பற்றிட்டாங்க இந்த மாநிலத்தை. ஸோ இதற்கப்புறம் அவங்க என்ன முடிவுகள் எடுக்க போகிறாங்க, எதை வச்சு ஆராய போகிறாங்க, ஸோ என்ன மாதிரி மக்களுக்கு தீர்வு கொடுக்க போகிறாங்க, இல்லை
நான் சொன்ன மாதிரி இந்த மக்களுக்கு எல்லாமே எஸ்சி எஸ்டி அங்கீகாரம் கொடுக்க போறாங்களா, அப்படி கொடுக்கறதுக்கு இருந்தா இந்த ப்ரொசீஜர்ஸ் அவங்க எப்படி ஃபாலோ அப்ஸ் பண்ண போறாங்க, இந்த மக்களுக்கான தீர்வு என்ன அப்படின்றத நம்ம பொறுத்திருந்ததா பார்க்கணும். ஸோ இப்போதைய மணிப்பூர்ல யாரு ஆட்சி செய்யறாங்க அப்படின்னா, ஸோ பரைன் சிங், அவர் எந்த கட்சியை சார்ந்தவர் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய நம்மள இந்திய ஒன்றிய அரசாங்கத்தோட கட்சியாக தான் அவர் இருக்கிறார், சரிங்களா? ஸோ அவங்க தான் இங்கே வந்து ரூலிங் பார்ட்டியாக இருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து இன்டேக் பண்ணி நம்மளுடைய இந்திய அரசாங்கம் அதை கைப்பற்றிட்டாங்க, சரிங்களா? ஸோ இனிமேல் நம்ம பொறுத்திருந்தோம் தான் பார்க்கணும் இதில் என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு, இனிமேல் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்றது. இதுதான் மணிப்பூரில் நடந்துகிட்ருக்க ஒரு பிரச்சனை. ஸோ இன்றைய வகுப்பில் நம்ம மணிப்பூரில் என்ன இஷ்யூ இருக்குது அப்படின்றத கரண்ட் இஷ்யூவில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ மற்றொரு காணொலியில் நான் உங்களை வந்து வேற ஒரு இதில் நான் வந்து சந்திக்கிறேன், சரிங்களா? இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்க வாய்ப்பு இல்லை, இதில் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே மறந்துடாமல் பதிவு பண்ணுங்க, சரிங்களா? தேங்க்யூப்பா.